வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் நாட்டில் எரிபொருள் விநியோக போக்குவரத்து வளமைக்கு திரும்பும் என எரிபொருள் தாங்கி ஊர்தி உரிமையாளர்கள் சங்கம் தெரிவிப்பு. காலிமுக திடலில் ஆர்ப்பாட்டங்கள் தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் துமிந்த திசாநாயக்க. அமைதி போராட்டங்களை ஒடுக்குவதற்கு முன்னர் அது தொடர்பில் சிந்திக்குமாறு சரத் பொன்சேகா வேண்டுகோள். நம்பிக்கையில்லா பிரேரணையை எதிர்ப்போரும் நடுநிலை வகிப்போரும் மக்கள் மன்றங்களில் வெளிச்சத்துக்கு கொண்டுவரப்படுவார்கள் என மனோ கணேசன் தெரிவிப்பு. அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்து காலிமுக திடலில் இடம்பெற்று வரும் போராட்டத்தில் அனைத்து தமிழர்களும் கலந்து கொள்ளுமாறு அழைப்பு. நாட்டின் ஆட்சியினை தமிழ் தரப்பிற்கு வழங்குங்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடிக்கலநாதன் கோரிக்கை. ஜனாதிபதி பதவியிலிருந்து விலகப் போவதில்லை என கோட்டாபய ராஜபக்ச தெரிவித்ததாக சிங்கள இணையதளம் ஒன்று செய்தி வெளியீடு. இனி விரிவான செய்திகள். எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் நாட்டில் எரிபொருள் விநியோக போக்குவரத்து வளமைக்கு திரும்பும் என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் மற்றும் லங்கா இந்தியன் எண்ணெய் கூட்டுத்தாபனம் ஆகியவற்றின் எரிபொருள் தாங்கி ஊர்தி உரிமையாளர்களின் சங்கங்கள் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பில் அவர்கள் தெரிவிக்கும் போது, புத்தாண்டை முன்னிட்டு பெரும்பாலான ஊர்தி ஓட்டுநர்கள் விடுமுறையில் சென்றுள்ளதாகவும், எனினும் அவர்களை பணிக்கு சமூகம் அளிக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாகவே நாட்டில் எரிபொருள் விநியோகத்தில் தாமதம் ஏற்பட்டதாகவும், எனினும் 100% எரிபொருள் விநியோகம் திங்கட்கிழமை நடைபெறும் என்று எரிபொருள் தாங்கி ஊர்தி உரிமையாளர்கள் சங்கங்கள் தெரிவித்துள்ளன. இதேவேளை போதிய எரிபொருள் இருப்புகள் இருப்பதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபன தலைவர் உறுதிப்படுத்தியுள்ளார். நாட்டில் இன்று எரிபொருள் விநியோகத்தில் பற்றாக்குறை நிலவுவது தொடர்பில் கருத்துரைக்கும் போதே அவர் இதனை கூறியிருந்தார். காலிமுக திடலில் இடம்பெறும் மக்கள் ஆர்ப்பாட்டங்கள் நடுநிலைமையானவையாக காணப்பட்டால் நாட்டின் எதிர்காலம் சிறப்பானதாக காணப்படும் என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் துமிந்த திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், அரசியல் கட்சிகள் மக்கள் போராட்டத்திற்கு உரிமை கோர முயல்கின்றன என்பதோடு பொதுமக்களை அரசியல்வாதிகள் ஏமாற்றிய பல தருணங்களும் உண்டு. இந்த நிலையில் மக்கள் தற்போது மாற்றத்தையே கோருகின்றனர் எனவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். அதே நேரம் அரசாங்கத்திற்கு எதிராக கடந்த 9ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டுள்ள மக்கள் எழுச்சி போராட்டம் இன்று 8ஆம் நாளாகவும் முன்னெடுக்கப்பட்டது. அமைதி போராட்டங்களை ஒடுக்குவதற்கு முன்னர் அது தொடர்பில் சிந்திக்குமாறு சரத் பொன்சேகா வேண்டுகோள் விடுத்துள்ளார். அதன்படி இது தொடர்பாக பாதுகாப்பு செயலாளர் கமால் குணரத்னம் மற்றும் இராணுவ தளபதி சவீந்தர் சில்வா ஆகியோர் பல லட்சம் தடவைகள் சிந்திக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தங்கள் அதிகாரத்தை தொடர்ந்தும் தக்க வைத்துக் கொள்ள அரசாங்கம் பொதுமக்களை ஒடுக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டால் அதனை சர்வதேச சமூகம் கடுமையாக கண்டிக்கும். கடந்த காலங்களில் எனக்கு கீழ் ஒரு மனிதாபிமான நடவடிக்கையை முன்னெடுத்திருந்த வீரர்களை முழு உலகத்தின் முன் அவமதிப்பு மற்றும் அவமானப்படுத்துவார்கள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. எனவே ஊழல் ஆட்சியாளர்களால் பிறப்பிக்கப்படும் மக்கள் விரோத சட்டவிரோதமான உத்தரவுகளை அமல்படுத்துவதற்கு முன்னர் பல தடவைகள் யோசிக்க வேண்டும் என்று வலியுறுத்துவதாக தனது முகநூலில் பதிவிட்டுள்ளார். நம்பிக்கையில்லா பிரேரணியை எதிர்ப்போரும் நடுநிலைமை வகிப்போரும் மக்கள் மன்றங்களில் வெளிச்சத்துக்கு கொண்டுவரப்படுவார்கள் என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் கூறியுள்ளார். நாடாளுமன்றத்தில் ஐக்கிய மக்கள் கூட்டணிக்கு எதிர்க்கட்சிகளை சேர்த்தாலும் பெரும்பான்மை இல்லை என்பது நமக்கு தெரியும். இது ஒன்றும் ரகசியம் அல்ல. எனினும் நம்பிக்கையில்லா பிரேரணை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் ஒட்டுமொத்த அரசாங்கத்திற்கும் எதிரானதாகும். எனவே நாம் சபையில் வாக்கெடுப்புக்கு கொண்டு வரும் போது அதனை ஆதரிப்போர் எதிர்ப்போர் நடுநிலை வகிப்போர் யாரும் வாய்ப்பு கிடைக்கும் என்றார். அதே நேரம் இன்று நாடு முழுவதும் அரசை எதிர்த்து போராடும் மக்கள் தாங்கள் வாக்களித்து தெரிவு செய்து நாடாளுமன்ற உறுப்பினர்களின் லட்சணங்களை அறிய வாய்ப்பும் கிடைத்துள்ளது. ஐக்கிய மக்கள் கூட்டணி கட்சியாக நாமும் இணைந்து இதை கொண்டு வருவதனால் தமிழ் முற்போக்கு கூட்டணி நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் கையெழுத்திட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த நம்பிக்கையில்லா பிரேரணை என்பது ஜனாதிபதி பிரதமர் ஆகிய தனி நபர்களுக்கு எதிரானது அல்ல, மாறாக இது முழு அரசாங்கத்துக்கும் எதிரானதாகும். எனவே அரசாங்கத்திலிருந்து வெளியே வந்ததாக சொல்லும் அனைவரும் இதை ஆதரிக்க வேண்டும் என்பதுடன் மக்களை முட்டாளாக்க முயலக்கூடாது எனவும் குறிப்பிட்டுள்ளார். நாட்டை பாதுகாக்கும் வகையில் அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்து காலிமுக திடலில் இடம்பெற்று வரும் போராட்டத்தில் அனைத்து தமிழர்களும் கலந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி இலங்கை வாழ் தமிழ் மக்கள் அனைவரும் குறித்த போராட்டத்தில் கலந்து கொள்ளுமாறு சிங்கள கலைஞர்கள் உருக்கமாக வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இது தொடர்பில் சிங்கள கலைஞர்கள் மேலும் தெரிவிக்கையில், 90% தமிழர்களுக்கு சிங்கள மொழியினை சரளமாக பேச முடியும் என்பது பெருமைக்குரியது என்றும், தங்களில் தமிழ் மொழியை சரளமாக பேச முடியாமைக்கு வெட்கப்படுவதாகவும் கவலை வெளியிட்டுள்ளனர். நாட்டின் நிர்வாக கட்டமைப்பு சீராக அமையும் என நம்பியிருந்தும் அந்த நம்பிக்கை வீணாகிவிட்டது. நாம் பிறந்த இந்த தேசத்தை நமது எதிர்கால சந்ததிக்காக பாதுகாக்க கசப்புணர்வுகள் கடந்து அவற்றை மறந்து காலிமுக திடலுக்கு வந்து எம்மோடு இணையுங்கள் என அழைத்துள்ளனர். இந்த நிலையிலேயே இன்றைய ஆட்சியானது நமக்கு தேவையில்லை என்றும், நாட்டை சிறந்த முறையில் நிர்வகித்துக் கொண்டு நடத்துபவர்களே எமக்கு தேவை என்றும் வலியுறுத்தி, கலைஞர்களாக நாமும் இந்த போராட்டத்தில் இணைந்திருக்கின்றோம் என குறிப்பிட்டுள்ளனர்.
நாட்டின் ஆட்சியினை தமிழ் தரப்புக்கு வழங்குங்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடிக்கலநாதன் தெரிவித்துள்ளார். வவுனியாவில் அமைந்துள்ள அவரது இல்லத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே இவ்வாறு அவர் தெரிவித்திருந்தார். தொடர்ந்தும் தெரிவித்த அவர், போராட்டத்தை சர்வதேசத்தின் உதவியோடு மௌனிக்க செய்தார்களே தவிர இவர்களது திறமையால் மௌனிக்கவில்லை என்பதை இன்று விளங்கிக் கொள்ள முடியும். இதே ஆட்சியாளர்களுக்கு எதிராக சிங்கள மக்கள் போராட்டத்தை முன்னெடுத்துள்ள நிலையில் போராட்டக்காரர்களால் எமது போராட்டம் நியாயமானது என்பதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் கருத்துக்கள் தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் தமிழ் தரப்பிற்கு ஆட்சியினை ஒரு வருடம் வழங்குங்கள், தமிழ் சிங்கள மக்களுக்கு சம அந்தஸ்து வழங்கும்படியாகவும் ஒரு வருடத்தில் இந்த நாட்டினை நிமித்தியும் ஆட்சி செய்து காட்டுகின்றோம் என சிங்கள மக்களிடம் ஒரு வேண்டுகோளை விடுக்கின்றேன் என தெரிவித்தார். அத்துடன் நிறைவேற்று ஜனாதிபதி முறையால் தமிழ் மக்களே அதிகம் பாதிக்கப்பட்டிருந்தனர். குறிப்பாக தமிழ் மக்களால் தெரிவு செய்யப்பட்டிருந்த முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தன்னுடைய அதிகாரத்தினை தமிழ் மக்களுக்காக ஒரு முறையும் பயன்படுத்தவில்லை. எனவே ஜனாதிபதி முறைமையினை நீக்க வேண்டும் என்ற கோரிக்கையினை பாராளுமன்றத்தில் அங்கத்துவம் வகிக்கும் தமிழ் கட்சிகள் ஒன்றாக இணைந்து அரசியல் மாற்றம் தொடர்பாக பேசுபவர்களுடன் நிபந்தனையாக முன்வைக்க வேண்டும். மாறாக உடனே சென்று கையெழுத்து போடும் நிலை இருக்கக்கூடாது என்றார். பிரேரணைகள் மூலம் அரசை கவிழ்க்கவே முடியாது என நெடுஞ்சாலைகள் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை மற்றும் குற்ற பிரேரணை ஆகியவற்றை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க ஐக்கிய மக்கள் சக்தி தீர்மானித்துள்ளது. இந்த நிலையில் இது தொடர்பில் தெரிவித்த போதே அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ மேற்கண்டவாறு கூறினார். அவர் தொடர்ந்தும் தெரிவித்த போது, நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை பலம் இல்லாத சஜித் அணியினர் அரசுக்கும் ஜனாதிபதிக்கும் எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை மற்றும் குற்றப்பிரேரணை ஆகியவற்றை கொண்டுவர தீர்மானித்துள்ளமை சிறுவிளைத்தனமானது என கேலி செய்துள்ளார். இந்த நிலையில் அரசுக்கு எதிரான பிரேரணைகள் தோற்கடிக்கப்படும் என்றும் தெரிந்தும் எதிரணியினர் அதனை கொண்டுவர முயல்கின்றனர். எது நடந்தாலும் பிரேரணிகள் மூலம் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தலைமையிலான அரசை கவிழ்க்கவே முடியாது என்றார். ஜனாதிபதி பதவியிலிருந்து விலகப் போவதில்லை என அரச உயர்மட்ட அதிகாரிகளோடு நடைபெற்ற கலந்துரையாடலில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தெரிவித்ததாக சிங்கள இணையதளம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. அதன்படி நாட்டின் அரசியலமைப்பு சட்டத்திற்கு அமையவே தான் செயல்படுவதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் ஜனாதிபதியையும் முழு அரசாங்கத்தையும் பதவி விலகுமாறு கூறி மக்கள் கொழும்பு காலிமுகத்திடல் உட்பட நாட்டின் பல இடங்களில் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இவ்வாறான நிலையிலேயே பதவி விலகப் போவதில்லை என்று ஜனாதிபதி கூறியதாக செய்தி வெளியாகியுள்ளது. இதேவேளை புதிய பிரதமராக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச நியமிக்கப்பட உள்ளதாக வெளியான செய்திகள் உண்மைக்கு புறம்பானவை என்றும் அவ்வாறான கலந்துரையாடல்கள் எதுவும் இடம்பெறவில்லை எனவும் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். அதே நேரம் புதிய அமைச்சரவையில் கூட தாம் அங்கம் வகிக்கப் போவதில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அந்த செய்திகளோடு இலங்கை செய்திகள் நிறைவு பெறுகிறது.